ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜவ்வரிசி வச்சு லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஜவ்வரிசி கடையில் கிடைக்கும். நைலான் ஜவ்வரிசின்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதை வாங்கிக்கோங்க. இதை ஒரு 10-15 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் அது நல்லா வேகும் உங்களுக்கு. நான் இதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கிட்டு அதில் முந்திரி கொஞ்சம் நம்ம வறுத்துக்கலாம். முந்திரியை வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம எந்த அளவு ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே அளவில் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்தேன். நான் அதே ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ அதே டம்ளர் அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு இன்றைக்கி சர்க்கரை எடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு சுகர் கூட தேவைப்பட்டால் நீங்கள் 1 டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் வரையும் கூட எடுத்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் கலருக்காக ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன், ரெட் கலரு. இதையும் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசியை ஊற வச்சு வடித்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் வெந்து வரட்டும். கொஞ்ச நேரத்துலேயே இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டியாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் கொதிச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான். அதை போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு இனிப்பு வந்து எடுக்கும். இல்லைன்னா இனிப்பு எவ்வளோ போட்டாலும் உங்களுக்கு இனிப்பு இல்லாத மாதிரியே இருக்கும். இப்போ ஓரளவு நல்லா ஜவ்வரிசியெலாம் வந்து கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் நான். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் தான் உங்களுக்கு லட்டு வந்து பிடிக்கவே வரும். அதுக்காக தான் இது சேர்க்குறது. இதை போட்டு கட்டி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக நல்லா கரைச்சி விட்ருங்க. நான் இன்றைக்கி கலர் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல டார்க்காக வேணால் நீங்கள் கூட கொஞ்சம் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதோட இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 1-3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா சுருண்டு வரும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். தெரியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு ஆறிடுச்சு. இந்த சூட்டோடே நம்ம இப்போ பிடிச்சி வச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாம் பிடிச்சிட்டேன். நம்மளுடைய சுவையான ஜவ்வரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.